Hello friends, welcome to Moto360. நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் Yamaha ரிவ்யூ வீடியோ. Yamaha இது வெறும் ஒரு பிராண்ட் மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு ஃபீல். இன்றைக்கி நீங்களும் நானும் ஒரு மோட்டோ என்தூசியாஸ்டாக இருக்கோம், இல்லை பைக் மேலே க்ரேஸ் இருக்கிறவங்களா இருக்கோம் அப்படின்னா, பல பிராண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் யமஹாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். யமஹாவோட ஒரு வால்பேப்பரோ ஸ்க்ரீன் சேவரோ தீம்ஸோ வைக்காத ஒரு மோட்டோ என்தூசியாஸ்ட் கண்டிப்பாக இருக்க சான்ஸே இல்லை. இன்றைக்கி KTM, ராயல் என்ஃபீல்டுனு பல பிராண்ட்ஸ்க்கு ஃபேன் பாய்ஸ் இருந்தாலும், இந்த ஃபேன் பாய்ஸ் கல்ச்சர் ஆரம்பித்ததே யமஹா அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஸ்கூலிங் முடிஞ்சு ஹைஸ்கூல் போகும்போது அந்த டைமில் தான் R15 லான்ச் ஆகுது. அந்த R15 நார்த் உஸ்மான் ரோட் டி நகரில் இருக்கிற ஒரு ஷோரூமில் டிஸ்பிளேக்கு வச்சுருப்பாங்க. அந்த வண்டியை ஒரு கிளான்ஸ் பார்க்கறதுக்காகவே டிராஃபிக் ஜோனாக இருந்தாலும் அந்த ரூட்டில் பஸ்ஸில் தான் நான் போவேன். சிக்னலில் வண்டி நின்றுச்சு அப்படின்னா அது ஒரு ஜாக்பாட். 2-3 நிமிஷம் அந்த வண்டியை வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குற அந்த ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, இது ஒரு மோட்டோ என்தூசியாஸ்டாக இருக்கிற உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து ஆரம்பிச்சது தான் எல்லாமே. யமஹா மேலே இந்த ஒரு க்ரேஸ், இந்த ஒரு இமேஜ் எப்படி வந்தது அப்படின்னா, ஒரு நாளில் வந்ததோ இல்லை ஒரு ப்ராடக்டில் வந்ததோ கிடையாது. யமஹா இந்தியாவில் லான்ச் பண்ண முதல் வண்டி ராஜூட்டில் இருந்து RX 100 ஆனாலும் சரி, RX 135 ஆனாலும் சரி, ரைடர்ஸையும் மோட்டோ என்தூசியாஸ்டையும் எக்ஸைட் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க அவங்க மிஸ் பண்ணதே கிடையாது. அவங்க லைனப்பில் எப்பவுமே ஒரு ரெவ் ஹாப்பி என்ஜின் இருக்கும். அந்த வகையில் இப்போ இருக்கிறது தான் R15. R15 வந்தது version 2, version 3 அப்படின்னு நம்ம நிறைய பார்த்தோம். நீங்கள் வந்து ஒரு ஸ்பீட் விரும்புகிறவங்க, நீங்கள் ஒரு அக்ரெசிவான ரைடர் அப்படின்போது உங்களுக்கு ஆப்டான வண்டி அந்த R15. பட் என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா, பெரிய யமஹா ஃபேனாக இருந்தாலும் R15 ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்தாலும் இது நிறைய பேருக்கு செட் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட ரைடிங் போஸ்டர், ரெண்டாவது அதோட ப்ராக்டிகாலிட்டி இஷ்யூ. அந்த வண்டி வாங்கி அம்மாவையோ சிஸ்டரையோ ஒய்ஃபையோ உட்கார வைக்க முடியாது, ஒரு ப்ராக்டிகாலிட்டி லேக் இருந்தது. அதனாலே அந்த வண்டி வாங்காமல் FZO இல்லைனா வேறு பிராண்ட்ஸ் வாங்கி காம்ப்ரமைஸ் பண்ணவங்க நிறைய பேர். ஸோ இந்த ஒரு இஷ்யூவை அட்ரஸ் பண்ணுறதுக்காக யமஹா வந்து MT சீரீஸ் லான்ச் பண்ணுறாங்க. வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா R சீரீஸ் என்னெல்லாம் சிசியில் இருக்கோ அந்தந்த சிசியில் MT சீரீஸும் இருக்கும். இப்போ இந்தியாவில் உங்களுக்கு R15க்கு MT15 அப்படின்ற ஒரு வண்டி லான்ச் பண்ணுறாங்க. இது R15 அதே இன்ஜின், அதே ஸ்பெக்ஸ், அதே பவர், டார்க், அதே ஃப்ரேம் எல்லாமே சேம். ஆனால் இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் நேக்கட் பைக். ஸோ R15 அதே பர்ஃபார்மன்ஸ், பட் R15 ஒரு பெட்டர் அர்கனாமிக்ஸ், பெட்டர் சீட்டிங் போஸ்டர், ஒரு பெட்டர் ப்ராக்டிகாலிட்டி கொடுக்குது அப்படின்றதுனால யமஹாவோட ஃபேன்ஸ் கண்டிப்பாக இந்த வண்டியை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யமஹா நம்புகிறாங்க. MT15 March 2019 இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. இப்போது அதோட BS6 வேர்ஷன் லான்ச் ஆயிருக்கு. BS6ல என்னெல்லாம் சேஞ்சஸ், என்னெல்லாம் அப்கிரேடேஷன்ஸ், வண்டி எப்படி இருக்கு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வண்டியோட இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 155cc லிக்விட் கூல்ட் 4-stroke 4-valve இன்ஜின், SOHC யூனிட். வண்டிக்கு வந்து ஃபியூயல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம். முக்கியமான விஷயம், BS4 விட BS6ல வண்டியோட பவர் அண்ட் டார்க் அவுட்புட் கம்மியாக இருக்கு. எஸ், இப்போ வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா 18.5 PS அட் 10,000 RPM. இதுக்கு முன்னாடி 19.3 PS இருந்தது. ஸோ 0.8 PS வந்து பவர் கம்மியாக இருக்குது. டார்க்கும் 0.8 Nm கம்மியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி 14.7 Nm இருந்தது, இப்போது 13.9 Nm அட் 8,500 RPM. பட் ஸ்டில் இந்த செக்மெண்ட்டில் பவர் அண்ட் டார்க் அவுட்புட் ஜாஸ்தி தான். ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல பல்கான 41mm டெலஸ்கோபிக் ஃபோர் கொடுக்குறாங்க. ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா மோனோக்ராஸ்டு லிங்க்டு டைப். வண்டியோட சேசிஸ் பார்த்தீங்கன்னா R15 வர அதே டெல்டா பாக்ஸ் சேசிஸ் தான். இது வந்து R15 ப்ரூவன் சேசிஸ், வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. வண்டிக்கு 6-speed கியர் பாக்ஸ் வருது. வண்டியோட பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 282mm டிஸ்க் பை பிரேக் கேலிப்பர்ஸ் கொடுக்குறாங்க, ரியரில் 220mm நிசின் கேலிப்பர்ஸ் கொடுக்குறாங்க. வண்டியோட பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சேனல் ABS தான் தராங்க, அதுவும் ஸ்டாண்டர்ட், சுவிச் ஆஃப் பண்ண முடியாது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு 12-channel ABS கொடுத்து சுவிச் ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். பட் எனிவே, இது ஸ்ட்ரீட் நேக்கட் அப்படின்றதுனால ஸ்டன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ஃபீச்சரில் கொஞ்சம் சின்ன லேக் தான் அது. டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 100x80 17-inch டயர்ஸ் வருது, ரியரில் 140x70 17-inch டயர்ஸ் வருது. ரெண்டுமே டியூப்லெஸ் டயர்ஸ் தான். வீல்ஸ் வந்து அலாய் வீல்ஸ் வருது. BS6ல ரியர் டயர் பார்த்தீங்கன்னா நல்லா ரேடியர் டயராக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. BS6ல வேறு அப்கிரேடேஷன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் வருது. சைட் ஸ்டாண்ட் போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம், பட் ஃபர்ஸ்ட் கியர் போட்டோன்னா வண்டி ஆஃப் ஆகிடும். ஸோ அது ஒரு சேஃப்டி ஃபீச்சர். வண்டியோட ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி 10 liters, சின்னது தான், பட் ஸ்டில் அர்பன் ரைட் சிட்டி ரைட்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். லாங் ரைட்ஸ் போகிறீங்கன்னா தான் கொஞ்சம் பாதரிங்காக இருக்கும். அது வண்டியோட ஒரு ஐ கேட்சியான விஷயம், இதோட டிசைன் ஆஸ்பெக்ட் தான். ஃப்ரண்ட் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூவி இன்ஸ்பயர்டு ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஐஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதுதான் DRLs. அண்ட் கீழே வந்து ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் வருது, அதுவுமே வந்து LED தான். இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பல்ப் இண்டிகேட்டர்ஸ் தான் தராங்க, அதுவும் LED கொடுத்துருக்கலாம் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. ரியர் லெஃப்ட் டெயில் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா LED தான் வருது. வண்டியோட ரைட் ஹேண்ட் சைடு ஹேண்டில் பாரில் இன்ஜின் கில் ஸ்விட்ச் கொடுக்குறாங்க அண்ட் இக்னிஷன் ஸ்விட்ச் கொடுக்குறாங்க.
வண்டியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஹேண்டில் பாரில் டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் வருது, ஹார்ன் ஸ்விட்ச் வருது, அண்ட் ஐலோ பீம் ஸ்விட்ச் வந்து பாஸ் ஸ்விட்சோட இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஐலோ பீம் ஸ்விட்சும் பாஸ் ஸ்விட்சும் எல்லாம் ஒரே ஸ்விட்சாக கொடுத்துருக்காங்க. வண்டியில் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, கிக் ஸ்டார்ட் ஆப்ஷன் கிடையாது. BS6ல வண்டியில் வந்து O2 சென்சர்ஸ் அண்ட் கேட்டலிட்டிக் கன்வெர்டர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க BS6 நார்ம்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக. வண்டியோட சைலன்சர் பார்த்தீங்கன்னா R15 சைலன்சர் தான். வண்டியோட ரியரில் நம்பர் பிளேட்டில் வந்து ஒரு லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு டயர் ஹாகர் வருது. ஸோ பில்லியன் ரைடர்ஸ்க்கான ஒரு ஹோல்டுக்காக நல்ல ஒரு கிராப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த புது வேரியண்ட்டில் இந்த கிராஃபிக்ஸ்லாம் கூட பார்க்க அட்ராக்டிவாக இருக்குது. இந்த வண்டியோட கூலண்ட் ரிசர்வாயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் இதுக்கு கார்டு வந்து ரொம்ப மஸ்ட்டு, கழட்டக்கூடாது. நீங்கள் சப்போஸ் இந்த கார்டு டேமேஜ் ஆச்சுனாலும் உடனே இன்னொரு கார்டு போடுறது உங்களுக்கு சேஃபு, இல்லைனா கூலண்ட் ரிசர்வாயர் டேமேஜ் ஆச்சுன்னா பெரிய செலவு வைக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ 3 கலர் வேரியண்ட்டில் வருது. ஆல்ரெடி இருந்த டார்க் மேட் ப்ளூ அண்ட் மெட்டாலிக் பிளாக் கூட இப்போ வந்து இந்த ஐஸ் ஃப்ளோ வெர்மிலியன் அப்படி சொல்கிறாங்க, அதாவது இந்த ஒயிட் மேட் கலர் வருது. இந்த வேரியண்ட்டோட வீல் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலந்த ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த KTM-லேருந்து இன்ஸ்பயர் பண்ண மாதிரி இருக்குது. வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குது தெரில, பட் வண்டி நேரில் அட்ராக்டிவாக தான் இருக்குது. அண்ட் வண்டியோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த விவிஏ பற்றி ஒரு சின்ன டெஃபினேஷன் பார்த்துட்டு நம்ம டெஸ்ட்டாக எடுக்க போகலாம். விவிஏ ஃபங்க்ஷன் பால் வேரியபிள் ஆக்சுவேஷன் அப்படின்ட்டு MT15 நமக்கு புதுசாக ஆக்டிவேட் பண்ணிட்டது. ஹை லெவல் ஆர்பிஎம்ஸில் நம்மளோட பிக்கப் ரேஞ்சை டவுன் ஆகாமல் அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காது. வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக நம்ம 7000 கிலோமீட்டர்ஸ் 7000 RPM ரீச் ஆகும் போது கரெக்டாக நம்ம விவிஏன்ற வால் ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் இந்த ரீச் நம்ம கிடைக்கும் போது ஹைல ஆர்பிஎம் அதிகமாகும் போது நம்மளோட பிக்கப் டவுன் ஆகும். நார்மல் ரைஸ் பண்ணி அப்படியே பிடிச்சிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் 100லேருந்து ஒரு 120 இல்லை 110லேருந்து 120 ரீச் ஆகும், இட் வில் டேக் மோர் டைம். பட் இந்த வண்டிகளில் நம்ம 7000 RPM ரீச் ஆன உடனே இன்லெட் வால்வோட இன்புட் அவுட் அதிகமாகும். அந்த விவிஏவோட சொலனைட் வால் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் ஆகி இன்டேக் ஏர் ப்ரெஷரை அதிகமாக்கி நம்மளோட அவுட்புட் ப்ரெஷரை அதிகமாகும். ஸோ பிக்கப் அப்படியே உங்களுக்கு அந்த 100 வரைக்கும் என்ன ரீச்சில் பண்ணீங்களோ அதே ரீச்சாக கண்டினியூவாக கிடைக்கும் ஈவன் ஆஃப்டர் 7000 RPM. அப்போ ரைட் 510 உங்களுக்கு தெரியும், நான் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கேன். ஈவன் 5354 இருக்கிறவங்க கூட கம்ஃபர்டபுளாக இந்த வண்டி ஓட்டலாம். பட் பில்லியன் ரைடர்ஸ்க்கு பெரிய கம்ஃபர்டபுள் இருக்காது. சீட்டிங் போஸ்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்டி கிடையாது, கொஞ்சம் அப்ரைட் தான். பட் லெக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரியர் செட்டாக வைக்கிற மாதிரி இருக்குது, இதுதான் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்குது. லெக்கை மடக்கி நல்லா கிராம்ப் பண்ணி வைக்கணும், டாலர் ரைடர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அது. டேங்க் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கர்வ் வருது, நல்லா ஒரு கட் வருது, காலை நல்லா உள்ள டக்கின் பண்ணி வச்சு வண்டி ஓட்டலாம். வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் கொடுக்குறாங்க. நெகட்டிவ் LCD டிஸ்பிளே சொல்லுவாங்க, அதாவது பிளாக்ல வந்து ஒயிட் ஃபான்ஸ் வரும் நம்மளுக்கு. இது நைட் டைம்லையும் டே டைம்லையும் விசிபிலிட்டிஸ்லாம் நல்லாவே தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸே கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் வருது, டேக்கோமீட்டர் வருது, ஓடோமீட்டர் வருது, 2 ட்ரிப் மீட்டர்ஸ் வருது, கிளாக் வருது, ஃபியூயல் கேஜ் இருக்குது, ஃபியூயல் லெவல் இண்டிகேட்டர் இருக்குது, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது. அப்புறம் டிஸ்பிளேக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ABS இண்டிகேட்டர் இருக்குது, VVA இண்டிகேட்டர் இருக்குது, பாஸ் லைட் இண்டிகேட்டர் இருக்குது, IBEAM இண்டிகேட்டர் இருக்குது, இன்ஜின் டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் இருக்குது, இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் வருது. இதெல்லாம் நேவிகேட் பண்ணுறதுக்கு 2 ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஓகே, வண்டி ஸ்டார்ட் பண்ணி என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், இந்த வண்டி இஸ் மென்ட் ஃபார் ஷார்ட் ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஷார்ட்டர் ரைடர்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. பட் என்னோட ஹைட் 5'10" அண்ட் 5'10"க்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் இந்த ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா ரொம்ப பாடி கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஹாரி பாட்டர் வந்து ப்ரூம் ஸ்டிக்கில் போகிற ஒரு ஃபீல் வருது, கீழே ஒரு பைக் இருக்கிற ஃபீலே நம்மளுக்கு வரல. அதுவும் வந்து வண்டியோட வெயிட் வந்து ரொம்ப லைட், அது நல்லா ஃபீல் ஆகுது. வண்டி வந்து செம்ம லைட் வெயிட்டு, ஸோ ஒரு வியர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. 5'10"க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு வியர்டான ஒரு போஸ்டர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒரு 5354 இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வண்டி ஆப்டான வண்டி. அண்டு வண்டி இன்ஜின் பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, வண்டிக்கு வந்து செம்ம பிக்கப் இருக்குது, வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. என்னென்னா R15 விட இதோட பாட்டம் மென்டார்க் கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பாட்டம் மென்டார்க்கில் R15 இவ்வளோ ஒரு பிக்கப் இருக்காது, அது ஒரு 3000 RPM மேலே தான் ஒரு நல்ல ஒரு பிக்கப் இருக்கும். பட் இது வந்து பாட்டம் மென்டார்க் எக்ஸலண்ட்டாக இருக்குது. சி டார்க் எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்பர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. சி பார்த்தீங்கன்னா ஒரு 4th கேர்லேயே 25 KMPH க்ரூஸ் பண்ண முடியுது. ஸோ இது வந்து பெஸ்ட் ஃபார் சிட்டி டிராஃபிக் கண்டிஷன் இல்லையா. ஸோ சிட்டி டிராஃபிக் கண்டிஷனில் தேவையில்லாமல் நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கியர்ஸ் பொறுத்த வரைக்கும் கியர்ஸ் வந்து பட்டர் ஸ்மூத், நல்லா ப்ரிசைஸாக விழுது. ஸோ இந்த ஃபால்ஸ் நியூட்ரல் அதெல்லாம் வர பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. அண்ட் யமஹா இஸ் மென்ட் ஃபார் தேர் வேர்ல்ட் கிளாஸ் கியர்ஸ் இல்லையா.
ஸோ செம்ம சாஃப்டாக இருக்குது. அதுவும் ஸ்லிப்பர் கிளச் வருது. ஸ்லிப்பர் கிளச் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த ஸோ கிளச்சை வந்து இன்னும் நமக்கு ஈஸி பண்ணி கொடுக்குது. வண்டி ஓட்டும்போது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்காது ஃபிங்கர்ஸ்க்கு. அண்ட் இந்த வண்டியோட பிக்கப் எக்ஸலண்ட்டான பிக்கப். அந்த லைட் வெயிட்டுக்கு வந்து அந்த பிக்கப் வந்து நல்ல ஃபீல் ஆகுது உங்களுக்கு. அதுவும் வந்து இந்த 12 த்ராட்டில் கேபிள் சொல்லுவாங்க. ஸோ அதோட ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. வண்டி வந்து செம்ம பெப்பி, செம்ம கிறிஸ்பு, அண்ட் ஹேண்ட்லிங் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. சி இந்த டெல்டா பாக் ஃப்ரேம் சொல்லுவாங்க, அதாவது வந்து R15 ஒரு ப்ரூவன் ஃப்ரேம் இது. ஸோ இந்த ஃப்ரேம் வந்து செம்ம லைட்டு, சூப்பர் ஃப்ளிக்கபிள், சிட்டி ரைடிங் கண்டிஷனுக்கு ஒரு ஆப்டான ஒரு பைக். நீங்கள் வந்து டெய்லியும் சிட்டி டிராஃபிக்கில் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனான ஒரு ரைடிங் சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா இந்த வண்டி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு களைப்பே தெரியாது. டிராஃபிக்கில் ஒரு ஃபன்னான பைக்காக இருக்கும் அது. R15 மாதிரி பாட்டம் எண்டில் நீங்கள் ரொம்ப முறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதாவது ரொம்ப ரிவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பாட்டம் எண்டில் நல்ல ஒரு பவர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபன் ஃபேக்டர் தான் டிராஃபிக்கில். இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டிஃபர் சைடு தான், பட் R15 அளவுக்கு ஒரு ஸ்டிஃபர் கிடையாது, கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது R15 விட. பட் இந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ளிக் பண்ணுறதுக்கு, கார்னரிங் பண்ணுறதுக்குலாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரெவ் ஹாப்பி என்ஜின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பைக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டிஃபர் சைடு தான் இருக்கும். ஸோ ரொம்ப பேட்ச் ஆஃப் பேட் ரோட்ஸில் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், பேக் லைட்டாக ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் நல்ல ரோட்ஸ் அண்ட் கார்னரிங்ஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கும். யமஹாவோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சி R15 இருக்கட்டும், இல்லை இந்த MT15 இருக்கட்டும், இது வந்து ஒரு அக்ரெசிவ் ரைடர்ஸ்க்காக இருக்குது. நான் என்னோடய ஹிமாலயன் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஹிமாலயன் இஸ் ஃபார் லைக் சட்டில் அண்ட் மெச்சூர் ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த வண்டி அந்த மாதிரியான வண்டி சொல்லியிருப்பேன். பட் இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறேன், இந்த வண்டி இஸ் ஃபார் அக்ரெசிவ் ரைடர்ஸ். சென்னை பாஷையில் சொன்னோன்னா வண்டியை முறுக்கலாம், எவ்வளோ முறுக்கினாலும் வண்டி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த வண்டியோட இந்த இன்ஜினோட ஒரு கேப்பபிலிட்டி. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ஸ்பீடு விரும்புகிறவங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆசைப்பட்றீங்க அப்படின்னா உங்களுக்கான வண்டி இது. ஸோ இது வந்து மாஸ்டர் ஆஃப் டார்க் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இது வந்து ஆப்டான ஒரு வேர்டு. இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி. இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் பெருசாக கம்ப்ளைண்ட்ஸோ நெகட்டிவ்ஸோ எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா அதுதான் இந்த வண்டியோட ஒரு ப்ளஸ். யமஹாவோட ஒரு சோல் என்னன்னு தெரியணும், அதோட ஒரு அக்ரெசிவ்னஸ் என்னன்னு தெரியணும்னா நம்ம ஜென்ரலாக ஆர் சீரீஸ் பைக்ஸ் தான் ஓட்டணும் யமஹாவில். இப்போது அந்த லிஸ்ட்டில் MT சீரீஸும் சேர்ந்துருக்கு. இந்த இன்ஜின் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். அண்ட் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் 0 to 60 KMPH பார்த்தீங்கன்னா 4.12 seconds ரீச் ஆகுது. அண்ட் 0 to 100 KMPH பார்த்தீங்கன்னா 12.50 seconds ரீச் ஆகுது. அண்ட் வண்டியோட ஒரு கம்ஃபர்டபுள் க்ரூசிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 80 to 100 KMPH தான். ஸோ 120 மேலே ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் தெரியுது வண்டியில். 130 தான் வண்டியோட டாப் ஸ்பீட். வண்டியோட கியர் ரேஷியோ பார்த்திங்கன்னா ஷார்ட்டர் கியர் ரேஷியோ தான், அதுதான் சிட்டி டிராஃபிக்ஸ்க்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கரெக்டான த்ராட்டில் இன்புட் வித் பர்ஃபெக்ட் கியர் ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஃபன்னாக இருக்கும். இந்த வண்டியில் இன்னொரு விஷயம், ஹார்ன் அண்ட் டேர்ன் இண்டிகேட்டர் ஸ்விட்ச் பார்த்திங்கன்னா மாற்றி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம NK300 பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்களே இந்த வீடியோவில் பார்க்குறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நான் மாற்றி. ஸோ இது கொஞ்சம் பழகி வரணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வண்டியோட நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட பில்லியன் சீட் கம்ஃபர்ட். R15 ஒரு பெட்டர் எர்கனாமிக்ஸ், ஒரு பெட்டர் ப்ராக்டிகாலிட்டி இருக்குதுன்னு சொன்னாலுமே கூட ஒரு ரொம்ப ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பில்லியன் சீட் கிடையாது. பர்டிகுலராக உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டும் ஒய்ஃபும் ஒல்லியாக இருந்தால் தப்பிச்சிங்க, இல்லைனா இது வந்து ஒரு நல்ல பிளேஸ் கிடையாது ரொம்ப நேரம் உட்காரதுக்கு. ஏன்னா இதோட ஃபுட் ரெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியர்டான ஒரு பிளேஸில் தான் இருக்குது. ஸோ பில்லியன் சீட் கம்ஃபர்ட் இந்த வண்டிலையும் கொஞ்சம் லேக் ஆகுது, பட் R15 பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ரெண்டாவது ஒரு விஷயம், வண்டியோட வெயிட். வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட். இது வந்து ஃப்ளிக் பண்ணுறதுக்கு, கார்னரிங் பண்ணுறதுக்கெலாம் ஈஸியாக இருக்குது. சிட்டி அர்பன் ரைட்ஸ்க்கெலாம் நல்லாயிருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு ஹைவேயில் போகிறீங்க, ஒரு பைபாஸில் போகிறீங்க அப்படின்போது விண்ட் பிளாஸ்டில் காற்றுல வண்டி அலாயிற அந்த ஒரு ஃபீல் நம்மளுக்கு இருக்கும். வண்டி வாபிள் ஆகிட்டே இருக்கும். அதுவும் பெரிய வண்டியில் நம்ம பக்கத்தில் போச்சுன்னா இந்த வண்டியோட லைட் வெயிட் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்து தராது. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் பிரேக்கிங் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதுவும் ஃப்ரண்ட் பிரேக்கோட அந்த பைட் இருக்கு இல்லையா, ரொம்ப சூப்பராக இருக்குது. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் 60 to 0 KMPH பார்த்தீங்கன்னா 21.4 meters நிற்கிது. ஸோ வண்டிக்கு வந்து ஒரு நல்ல பிரேக்கிங் பவர் தான் இது. கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஸ்பீடிங் பண்ணலாம். பட் லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால பேனிக் பிரேக்கிங்கில் ஸ்கிட் ஆகுது ரியர். ஸோ இதில் வந்து 12-channel ABS வந்து கொடுத்துருக்கலாம் ஃபார் பிகினர் ரைடர்ஸ் அட்லீஸ்ட். ஸோ சுவிட்சபிள் ஏபிஎஸ் இன்னும் பெர்ஃபெக்டாக இருந்திருக்கும். பட் இன்னும் வண்டியோட ரேட் ஏற்ற வேண்டாம்னு நினச்சிருப்பாங்க. பட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு 12-channel ABS கொஞ்சம் கூட ஆப்டாக இருக்கும், கொஞ்சம் கூட கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கும், அட்லீஸ்ட் ஃபார் பிகினர் ரைடர்ஸ். நிறைய பேரோட கம்ப்ளைண்ட், இந்த வண்டிக்கு அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுக்கல, தாய்லாண்டில் கொடுத்துருக்காங்க பட் இந்தியாவில் கொடுக்கல அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். எனக்கு வர இன்புட் இல்லை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு டெலஸ்கோபிக் தான் அங்கே பெஸ்ட்டு.
அப்சைட் டவுன் ஃபோர்க் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், பட் இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸ்க்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது, நிறைய இஷ்யூஸ் வருது அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. அதோட ஃபோர்க் ஆயில் சீல் லீக்கேஜஸ் இஷ்யூஸ்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் வேரியண்ட்டில் அலுமினியம் ஸ்விங்காம் ப்ளஸ் அப்சைட் டவுன் ஃபோர்க் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், நம்ம ரோட் கண்டிஷன்ஸ்க்கு அது நிறைய இஷ்யூஸ் கொடுக்குது அண்ட் மெயின்டெனன்ஸும் ஜாஸ்தியாகுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சீட் குஷனிங் வந்து ஹார்டான சீட் குஷனிங் தான், டூரிங்க்கு கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஆஃப்டர் மார்க்கெட் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும், அதுவும் லுக் அஃபெக்ட் பண்ணாமல் போடணும். நம்ம வண்டியோட ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் தான், ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் விசிபிலிட்டி தான் கொடுக்குது, இலுமினேஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கு, பட் ஒரு ஒயிட் ஸ்ப்ரெட் கிடைக்காது. ஸோ சிட்டி டிராஃபிக்கில் உங்களுக்கு லைட்டிங் கண்டிஷன்ஸில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, பட் ஒரு டார்க் ரோட்ஸில் ஒரு ரூரல் ஏரியாவில் இல்லை டூரிங் போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த லைட்ஸ் பத்தாது, ஒரு எக்ஸ்ட்ரா லைட்ஸ் போட வேண்டியிருக்கும் நீங்கள். அண்ட் இந்த வண்டியோட மைலேஜ் வந்து ஒரு ட்ரிக்கியான மைலேஜ், இது பார்த்திங்கன்னா சிட்டியில் வந்து 45-48 கேம்பிஎல் கிடைக்கும், ஹைவேயில் 48-52 கேம்பிஎல் கிடைக்கும், பட் இது பியூர்லி உங்கள் ரைடிங் கண்டிஷன்ஸை பொறுத்து. ரொம்ப ரவ் பண்ணி வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு 38-40 கேம்பிஎல் தான் உங்களுக்கு சிட்டி ரைட்ஸ் மைலேஜ் வரும், ஹைவேஸில் ஒரு 42-42 கேம்பிஎல் வரும், அவ்வளோதான். ஸோ வந்து நீங்கள் ரவ் பண்ணாமல் சட்டிலாக ஓட்டினீங்கன்னா தான் அவங்க பேப்பர்ஸில் சொல்கிற மைலேஜ் வரும். ஸோ நம்ம கன்க்ளூஷனுக்கு வரும்போது வண்டியோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையில் எல்லாமே அடங்கும், வண்டியோட ஹேண்ட்லிங், வண்டியோட ஃப்ளிக்கபிலிட்டி, வண்டியோட பிக்கப், வண்டியோட டார்க், அந்த 12 throttle கேபிள், அந்த அது கொடுக்குற அந்த ரெஸ்பான்ஸ், ஸ்லிப்பர் கிளச், எல்லாமே சேர்ந்து வண்டிக்கு வந்து ஒரு எக்ஸலண்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வண்டி எதுன்னு கேட்டிங்கன்னா நான் இது சொல்லுவேன். ஸோ வண்டியோட நெகட்டிவ்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதுலேயும் கொஞ்சம் ஒரு ப்ராக்டிகாலிட்டி இஷ்யூஸ் இருக்குது, பில்லியன் ரைடர் வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ் இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் வண்டியோட லைட் வெயிட் வந்து ஒரு விதத்தில் பெர்ஃபார்மன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாலும் ஒரு விதத்தில் கான்ஃபிடென்ட் லேக் கொடுக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் வண்டி மேலே வர காமனான ஒரு கம்ப்ளைண்ட்டு இல்லைனா ஒரு ட்ராபேக்காக சொல்கிறது இதோட ப்ரைஸ் பாயிண்ட், ஒரு 150cc இவ்வளோ கொடுக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வண்டியோட சிசியில் வந்து அந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம கால்குலேட் பண்ண முடியாது, இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் ஆல்மோஸ்ட் 200cc வண்டிகளோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம நீங்கள் வந்து ஒரு இன்ஜின் வைஸ் 150cc அப்படின்னு பார்க்கும்போது எஸ் இதோட ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி, பட் இந்த வண்டி ஆஃபர் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த ப்ரைஸ் ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னோடய பிரெயின் வந்து இந்த சிசிக்கு இது ஜாஸ்தி அப்படின்னு சொன்னாலும் என்னோடய ஹார்ட் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணுது, அதுதான் யமஹாவோட ஒரு சக்ஸஸ். ப்ரைஸ் பார்த்து இந்த வண்டியை வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியாது, கண்டிப்பாக ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களோட அபிப்பிராயம் சேஞ்ச் ஆகும் அப்படின்றது தான் என்னோடய ஒரு பர்சனல் தாட்டு. ஸோ இதுதான் என்னோடய ரிவ்யூ, நான் ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட்டையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஒரு மோட்டோ என்தூசியாஸ்ட், இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் நிறைய வீடியோஸ் வருது, நான் கார் ரிவ்யூஸும் போட சீக்கிரம். அண்ட் இந்த சேனலில் ரிவ்யூ பண்ணுற வண்டிகளோட ஃபோட்டோஸ், இன்ஃபோகிராஃபிக்ஸ், நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நான் இன்ஸ்டாகிராம், என்னோட ஃபேஸ்புக்கிலலாம் போஸ்ட் பண்ணுறேன். அந்த சோஷியல் மீடியாவோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜஸ்ட் பை ஒன் டச் நீங்கள் வந்து ப்ரொஃபைல்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் யமஹா MT15 வாங்க ஐடியா இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வண்டி வாங்குகிற ஐடியா இருக்குன்னா கண்டிப்பாக வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி டிசைட் பண்ணுங்கள், இது நான் என்னோடய எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். என்ன தான் நீங்கள் ஃபேன் பாய்ஸோ இல்லை என்ன தான் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது தான் அந்த வண்டி உங்களுக்கான வண்டி அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷோ சம் அப்ரிசியேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் லைக் அண்ட் கமெண்ட்ஸ், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களை அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், குட் பை.